ஜி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பற்றின அப்டேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காயின்ஸை பற்றின அனாலிசிஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க, என்னங்கிறத பார்த்துருவோம். அண்ட் இப்போத்த பிட்காயினுடைய சுச்சுவேஷன் 20-200 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இன்னும் இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்த அப்டேட்டில் வந்து நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராப்பராக ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. அண்ட் மேபி வந்து ஒரு 11 மணிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இருக்கிறதையும் விட 5% மேலே கீழே இறங்கியிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருந்த அந்த 20-700 அப்படிங்கிற லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்த கட்டமாகவும் இறங்க தான் போகுது. இறங்குற லெவல் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி காலையில் வந்து நம்மளுடைய டெலகிராமில் கூட கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அந்த லெவலை பிரேக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு போகும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இப்போ கூட காட்டுறேன் பாருங்கள், நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் கூட சில பேர் இருக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த டெலகிராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருப்பேன். அதாவது 20-200 மார்னிங் டச் பண்ணியிருந்துச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணால் தெரியும், என்னடா பார்த்துட்டு போல நடந்ததே சொல்கிறான்னு நினைப்பீங்க. ஸோ 24 hour லோவை பார்த்துக்குங்க. இந்த லெவலில் இருக்கும்போதே நான் கொடுத்துருப்பேன் 19-800, அதை பிரேக் பண்ணி கீழே வந்தால் 19-200 அப்படிங்கிறது. ஓகேங்களா, அலர்ட்டாக இருங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். மார்னிங்கு 5 காலையில் பார்த்தீங்கன்னா 5:12 வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா பிரேக் ஆகிடுச்சு, ஸோ அதுக்கு அடுத்தது இந்த தான் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் கொடுத்துருந்தேன். இப்போத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் அளவுக்கு இறங்கிட்டு வந்திருக்கு, 19900 அப்படிங்கிற அளவுக்கு. ஓகேங்களா, இன்னொரு 100 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மேபி இன்றைக்கி நைட்டே கூட இறங்கினாலும் இறங்கலாம். நாளைக்கு நல்லபடியாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா, நேற்றாவது ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தை நான் சொன்னேன். ஏன்னா அந்தளவுக்கு கன்ஃபியூசபிள் ஸ்டேஜில் இருந்துச்சு. மேலே போனால் இப்போ கீழே ஃபுல்லாகவே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ பார்க்கும்போது லாங் லெக்டு டோஜி போட்டிருக்கு. செல்லர்ஸ் கண்ட்ரோலுக்கும் போகலை அண்ட் பையர்ஸ் கண்ட்ரோலுக்கும் போகலை. நடுவில் வந்து ஒரு ப்ராப்ளத்தோடு தான் நின்றுட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிறது. ஏன்னா இது நாளைக்கு காலையில் தான் க்ளோஸ் ஆகும், இதை நம்பி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஓகேங்களா, இருந்தாலுமே இப்போ அந்த 20 பிரேக் பண்ணிவிட்டு வந்ததுனால மிகப்பெரிய அளவில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகுமானா அது ரிஸ்க் தான். ஏன்னா ஏறிச்சுன்னா அதிகபட்சம் பிட்காயின் ஏறினா எவ்வளோ ஏறும், 6-7% தான் ஏறும். ஸோ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு வேணால் போகலாம். ஓகேங்களா, நார்மலாக நீங்களே அதை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சொல்லணுங்கிறதுல நாளைக்கு ஏறினால் கூட அந்த 22 உள்ளேயே தான் ட்ராவல் ஆகும் மறுபடியும். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு மேலே பிட்காயின் மேலே ஏறாது. ஏன்னா இருந்ததையும் சேர்த்து நம்ம ஒரே கேண்டலில் இறக்கி கீழே கொண்டுட்டான். ஓகேங்களா, சப்போஸ் மேலே போகாட்டியும் பரவாயில்ல, ஃப்ளாட் மோட் கொடுத்துருந்தா கூட நம்ம தப்பிச்சிருக்கலாம். ஸோ இதில் வந்து என்னாச்சு, ஃப்ளாட் மோடும் கொடுக்காமல் கீழே இறங்கிருச்சு. சரி, இதுக்கு அடுத்தது மறுபடியும் இறங்கினா எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு அந்த டெலகிராமில் கொடுத்துருப்பேன். அடுத்தது மேக்ஸிமம் லெவல்னு பார்த்தீங்கன்னா 18500 அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் லெவலாக இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வேணால் இறங்கலாம். இப்படி போச்சுன்னா வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்போ நான் சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கேண்டலாக அடித்து அடித்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஒரே கேண்டில் 5% இறங்குச்சுன்னா ஏறுறதுக்கும் சேம் அதே இது தான், 4-5% தான் ஏற முடியும் பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஸோ பிட்காயின் நல்லா ஹெல்த்தியாக மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா தான் ஆல்ட் காயினும் நல்லா ஹெல்த்தியான மூமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த 11 மணிக்கு மேலே மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா மேலே போயிருந்தது அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிருக்கும். இது என்னென்னா ரொம்ப நெகட்டிவாக போகிறதுக்கான ஒரு வழியைத்தான் தேடியிருக்கு அப்படின்னு சொல்லணும். மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆக வேணாம். ஏன்னா அடிக்கடி இறக்கி ப்ரைஸை இறக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் பெரிய அளவில் இறங்கினாலும் இறங்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஏறினாலுமே நம்ம அந்த பழைய இடத்துல தான் போய் நிற்குங்கிறேன். ஓகேங்களா, அதிகபட்சமாக ஒரு 22 போய் நிற்கும், அவ்வளோதான் முடியும் மார்க்கெட்டில். அதுக்கு மேலே வந்து ஒரே நாளில் பெரிய மாற்றங்கள் நடக்காது, அதுவும் நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு. இதுவே வந்து இப்போ இருக்கிறது வந்து லாங் லெக்டு டோஜியில் இருக்குது. ஒன் டே கேண்டில் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு ஹேமராக மாறினால் கூட கொஞ்சம் நஞ்சம் தான் முன்னாடி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி. அடுத்து 4 hour கேண்டில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் ஹேமர் போட்டிருக்கு. ஹேமர் போட்டிருக்கு அப்படின்னா என்னென்னா இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த கேண்டிலாக மேலே போகும்போது கொஞ்சமாக ஸ்டெப்பு வேணால் மேலே போகலாம். ஓகேங்களா, 4 hour அடுத்த 4 மணி நேரத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த 2% 1% ஏறும். அதை ஏன் உங்களை குழப்பாட்டி அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டுமே பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது. சரி, இனி அடுத்த காயின்ஸ் பற்றின சில காயின்ஸை பற்றின அனாலிசிஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா டெய்லியுமே கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு
ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பெல்டெக்ஸ் காயின் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கேம் காயின்னு சொல்கிறாங்க, இதை வந்து பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அடுத்தது இன்னொரு பர்சன் கேட்டிருக்காரு பெல்டெக்ஸ் காயின் பற்றி சொல்லுங்கன்னு. அண்ட் இது எல்லாமே 2-3 days நடந்த விஷயம்தான். இப்போ இருக்கிற இந்த பெல்டெக்ஸ் காயின் பற்றி பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இதனுடைய கேபிட்டல் ரேங்கிங் 2927 இருக்குது. அண்ட் இது வந்து சர்டிக் வந்து ஆடிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆடிட்டிங் வைஸ் பிரச்சனை கிடையாது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையிலிருந்து 66% தான் இறங்கியிருக்கு. அண்ட் ஆல் டைம் லோ வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த லோவில் பை பண்ணியிருந்தால் 296% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இந்த காயின் எல்லா காயினுமே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70%, 80%, 90% கூட பார்த்துருப்பீங்க. இது 66% தான் ஆல் டைம் ஹையிலிருந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா? அதுவும் ஆல் டைம் லோவை ஃபேஸ் பண்ணியுமே 3 வருஷம்தான் இருக்குது. இதுவும் 3, அதுவும் 3. ஸோ இதில் இருக்கிற விஷயம் என்னங்கிறத சொல்கிறேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாருங்கள், அதையும் கடைசியில் பார்த்துருவோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மைனஸில் தான் போயிருக்கும். ஸ்டார்டிங்கில் இந்த காயினை வாங்கினவங்களுக்கு மைனஸில் தான் போயிருக்கும். நான் சொல்கிறது டேட்டாவை எல்லாமே ஒன் பை ஒன்றா அடுத்த டேட்டாவும் காட்ட போகிறேன். பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து இதில் ட்ரேட் பண்ணி லாபம் பார்க்கணுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான். ஓகேங்களா? இது எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குதுங்கிறது சில பேர்த்துக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். இது ரிவார்ட்ஸை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டுருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இப்போ ரீசெண்டாக வந்த ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு 1 lakh% ரிவார்ட்ஸு அண்ட் அதே மாதிரி அதை விட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அப்படி வந்த ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லபடியாக போயிட்டுருக்கும். அதாவது ஒரு 3 மாதத்துக்கு நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸை ட்ராப் பண்ணி விட்டு எல்லாத்தையும் வெளியில் ஆட்டோமேட்டிக்காக போக வச்சுருவாங்க. அல்லது 1 வருஷம் கழித்து தப்பிச்சு வெளியில் போயிடுவாங்க. அவ்வளோதான் அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரீசெண்டாக நடந்ததை பார்த்துருப்பீங்க. பட் இவங்க வந்து ஜெனியூனாக இவ்வளோ நாளாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா என்ன ரீசனுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இவங்க பண்ணியிருக்கிற வேலைகள் என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். அண்ட் இதனுடைய சர்க்குலேட்டிங் சப்ளை பாருங்கள், இவங்க காயின் மார்க்கெட் கேப்பு, இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் சிம்பல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். காயின் மார்க்கெட் கேப் டீம் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணலை, இந்த ப்ராஜெக்டுடைய மார்க்கெட் கேபிட்டலை அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை இவங்க அப்படியே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஒரிஜினாலிட்டி என்னங்கிறது தெரியல. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது இதனுடைய மந்த்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னாவே தெரியும், 2019 ஆரம்பித்ததுலேருந்து பெரிய அளவில் மேலையும் போயிருக்காது, ப்ரைஸ் வந்து ட்ராப்பும் ஆகிருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கிற எந்த ஒரு காயினாக இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக அதையே கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும், இல்லைனா அவங்க ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியாதுங்கிறதான் உண்மையான விஷயம். ஓகேங்களா? அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த 6 மாதம் 1 வருஷத்தில் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை வந்து இறங்குறது கூட விட்டுருவாங்க. இந்த ரிவார்ட்ஸை பேஸ் பண்ணி, ஸ்டாக்கிங் ரிவார்ட்ஸ் மூலமாக கிடைக்கிற ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை ரொம்ப வந்து இறங்குறதுக்கு விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஏறுறதுக்கு விட மாட்டாங்க. ஏறுனா என்னாகும், ரிஸ்க் அதிகமாகும், இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து மறுபடியும் ஃபண்டை தூக்கி உள்ளே போடணும். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பையிங் செல்லிங்கை இவங்களே கிட்டத்தட்ட கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கீமில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா சிலருக்கு வந்து நாலேஜ் இல்லாமல் கூட சேர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு தேவை மாதமான பணம், உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு இந்தாங்கன்ட்டுருவாங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க எப்போ செல் பண்ணணுங்கிறது தெரியும், எப்போ பை பண்ணுங்கிறது தெரியும், விலையை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நான் சொல்கிறது மற்ற காயினோட கம்பேர் பண்ணும்போது இது இருக்கிறதுக்கான ரீசன் இது தான். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாருங்கள், நார்மலாக பார்த்தீங்கன்னாவே தெரியும், 32%, 26% ப்ளஸ்ஸு. ஸோ இது பெரிய அளவில் போயிருக்காது, இறக்கமும் இருக்காது, பெரிய அளவில் பாசிட்டிவும் இருக்காது. அந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சில சிக்கல்கள் இருக்குது, சொல்கிறேன் அடுத்த கட்டமாக. அண்ட் இதனுடைய க்ளோசிங் யூஎஸ்டிடி ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் தொட்ட ப்ரைஸே தான் திருப்பி மறுபடியும் வந்திருக்கும். இந்த ஸ்க்ரீனை மட்டும் மறுபடியும் நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா? வந்த ப்ரைஸே தான் திருப்பி மாறி மாறி வந்து ஃப்ளக்சுவேஷன் போய், ஏன்னா ஒரு பர்டிகுலர் ரவுண்டுக்குள்ளே தான், சர்க்குலருக்குள்ளே தான் இது ஓடிக்கிட்டு இருக்குது இந்த காயினு. ஓகேங்களா? ஸோ இதை ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாமான்னா முடியாது. அண்ட் அதுதான் உண்மையான விஷயம். ரிவார்ட்ஸை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அது உங்களுடைய இஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, இதில் ரிவார்ட்ஸில் நான் ஏன் பண்ணுங்கிறதும் இல்லை, ஏன்னா இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தவறுன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகேங்களா. ஏன்னா அப்படி எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரிஸ்க் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு ரிஸ்க் சொல்கிறேன், இது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அண்ட் இதில் வந்து இப்போது எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லிஸ்டிங் அதிகமாக ஆக ஆக இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கூட போகலாம், ஓகேங்களா. ஏன்னா நம்ம இவங்க எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இவ்வளோ நாளாக சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக கேட்டை இவ்வளோ கூட லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கும்போது பையர்ஸ் எப்படியாவது இதை உள்ளே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பையிங் செல்லிங்கிறது அதிகமாக நடக்க நடக்க இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸை ஓகேங்களா, சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது ப்ரைஸை ஏற்றுனாங்கன்னா கரெக்டாக இறக்குவாங்க, இறக்குனாங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை பண்ணுறது ஈஸி. எக்ஸ்சேஞ்சஸ் பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில் சில சிக்கல்கள் உருவாகும், ஓகேங்களா. ஸோ இவங்க எக்ஸ்சேஞ்சஸில் அதிகமாக லிஸ்ட் ஆக ஆக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சிக்கல்கள் உருவாக தொடங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா. இதுதான் இப்போ இந்த சுச்சுவேஷனு. டெப்த் அனாலிசிஸில் நான் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் ப்ரைஸில் வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வருது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், சரிங்களா. காயின் மூலமாக நான் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறேன் அப்படின்னா அது இதில் ஆகாது, ஓகேங்களா. அடுத்த காயின் இந்த GLMR காயின் பற்றி சக்திவேல்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேர்த்துக்காகவும் இந்த இன்னொரு அனாலிசிஸும் பார்த்துருவோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த மூன் பீம்ங்கிறது தான் இவங்களுடைய ப்ராஜெக்ட் நேம், அந்த டிக்கர் தான் அந்த GLMR அப்படிங்கிறது. ப்ராஜெக்டில் வந்து ஆல்டைம் ஹையிலேருந்து 98% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அடுத்தது ஆல்டைம் லோவில் வந்து இப்போ ரீசெண்டாக 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆல்டைம் லோவை ஃபேஸ் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. ஸோ இது நேற்று ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு எல்லாம் மேலே போகும்போது போயிட்டு இருந்தால் ஓகே. இது வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டும் கிராஷ் ஆகும்போது இறங்குறது சகஜம், ஏன்னா இந்த காயின் வந்து புது காயின், கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்குள்ளே நடக்கிற ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இந்த காயின் ஃப்யூச்சரில் டெவலப் ஆகலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். பட் இப்போத்த சுச்சுவேஷன் வந்து ஒஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்குது, சரிங்களா. இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் வேறு வழி இல்லை, அல்லது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, சரிங்களா. அண்ட் அதனுடைய டேட்டாவை பார்த்துக்கோங்க. அண்ட் இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து குவார்ட்டர் 1 ரிசல்ட்டில் 81% லாஸு, குவார்ட்டர் 2லேயும் 80% லாஸ், குவார்ட்டர் 3 வந்து ரன்னிங்கில் இருந்துகிட்ருக்கு, ஓகேங்களா. ப்ராஃபிட்னு எந்த மாதம் கொடுத்துருக்கு அப்படின்னா மார்ச் மாதம் அண்ட் ஜூலை மாதத்தில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இந்த காயினு. இந்த காயின் வந்து தவறாக சொல்ல முடியாது, ஏன்னா டைமிங் டியூரேஷன் கம்மி, அதே மாதிரி ப்ரைஸை மட்டும் வச்சு இந்த ப்ராஜெக்டை நம்ம எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இப்போ புதுசாக என்டர் ஆகலாமானா இந்த மாதிரி ப்ராஜெக்டில் நம்ம போய் டெஸ்ட் பண்ணுறதுக்காக பணத்தை போட்டு டெஸ்ட் பண்ணோங்கிறதுல இப்போத்துக்கு இந்த காயினுக்குள்ளே புதுசாக என்ட்ரி ஆக வேண்டாம், சரிங்களா. ஆனால் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் ப்ராஃபிட் கிடைக்கிது இல்லைன்னு சொல்ல, நம்ம அந்த அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு சப்போஸ் மறுபடியும் அது ஆல்டைம் லோவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியாமல் போச்சுன்னா நம்ம பணம் போயிடும். ஸோ பெரிய ரிஸ்க்கை இந்த கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் எடுக்க வேண்டாம், ஓகேங்களா. ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது ரெகுலராக ஜெனியூனான காயினில் போட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்தது ராஜேஷ் ரெட்டி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, XANA காயின் அண்ட் SEOR அப்படிங்கிற காயின் பற்றி கேட்டிருந்தாரு. நான் இந்த காயினில் ட்ரேட் பண்ணதில்லை, பட் இருந்தாலுமே அவர் கேட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வைஸ் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஆராய்ச்சி பண்ண முடியாது டைமில். ஸோ XANA அப்படிங்கிறது இதனுடைய கேபிட்டல் ரேங்கிங் 2731வது இடத்துல இருக்குது. இது வந்து சர்டிக் ஆடிட் பண்ணலை, ஓகேங்களா. சர்டிக்கின்ட்டில் எந்த ஒரு இதுவும் ஆடிட் பண்ணதுக்கான டேட்டாஸ் இதில் இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கேபிட்டல், அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்டைம் ஹையிலேருந்து 72% தான் இறங்கியிருக்கு, ஆல்டைம் லோ வந்து 6 நாளைக்கு முன்னாடி தான் போயிருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 323% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இது நார்மலாக போயிட்டுருக்கிற ப்ராஜெக்ட், இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா என்ன காரணம்னா 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன விஷயம்னா இந்த ப்ரைஸை வச்சு நம்ம இதை ஒஸ்ட்டுனோ பெஸ்ட்னோ கணிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னா ப்ராஜெக்டை பற்றின ஃபுல் அனாலிசிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்ல முடியும். இதுவே மற்ற காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அனாலிசிஸ் வச்சு ஒரு 7 வருஷமாக இருக்கிற காயினை வந்து ப்ரைஸை வச்சு கூட கணிச்சிடலாம், 5 வருஷம் இருக்கிறத கூட கணிக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் கூட ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கணிக்க முடியல. ஸோ அதனால் ப்ராஜெக்டை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறது நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா SEOR காயின் பற்றியும் கேட்டிருந்தார். மேபி அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடிட்டிங் வந்து இதுக்கு சர்டிக் வந்து ஆடிட் பண்ணியிருக்காங்க, 2937வது இடத்துல இருக்குது. அண்ட் இதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோவுமே வந்து பெரிய அளவில் அடி வாங்கலை, ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆல்டைம் ஹை போயிருக்கு. அப்போ வந்து 60% ஆல்டைம் ஹையிலேருந்து 60% லாஸில் இருக்குது, ஓகேங்களா. ஆல்டைம் லோ வந்து 25 நாளைக்கு முன்னாடி போயிருக்கு. லோவில் பை பண்ணியிருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட்டு. அண்ட் இதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் காயின் லான்ச் பண்ணதுலேருந்து -47% லாஸில் இருக்குது,
ஓகேங்களா. 100% இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பண்ணியிருந்தாலுமே இது லாஸ்ட்டில் தான் இருந்திருக்கும். இந்த ப்ராஜெக்டில் எனக்கு உடன்பாடு இல்லை, இது வேண்டாம். அடுத்தது வந்து போன் காயின் பற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காரு, அதையும் பார்த்துருவோம். இந்த போன் காயினுடைய கேபிட்டல் ரேங்கிங் 838th இடத்துல இருக்குது. கேபிட்டல் ரேங்கிங் வைஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆடிட்டிங் வந்து எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ப்ரைஸ் வந்து $1 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து 97% வந்து லாஸில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி என்ட்ரி ஆக வேண்டாம் தான் சொல்லுவேன், இதுதான் சுச்சுவேஷன். ஆனாலுமே ஆல் டைம் லோவில் வந்து பை பண்ணியிருந்தால் நமக்கு 261% வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 4 மாதத்துக்கு முன்னாடி தான் ஆல் டைம் லோவை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 10,000% கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இதுவும் அந்த 1 இயர் கேட்டகரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளால் இப்போத்த சுச்சுவேஷனுக்கு உள்ள என்ட்ரி ஆக வேணாம், ஓரளவுக்காவது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆகட்டும், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஹை போயிட்டு இவ்வளோ 97% இறங்குதுங்கிறப்ப ஆர்டிஃபிஷியலாக பம்பிங் ஆகிட்டு கூட இறங்கியிருக்கலாம், அல்லது யாரோ சிலருடைய கண்ட்ரோலில் கூட இருக்கலாம். ஓகேங்களா, வேர்ல்ட்ஸுடைய கண்ட்ரோல் ஒரு குரூப்பாக அவங்க கூட இருக்கலாம், வேணுங்கிறப்ப பை பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஏற்றிட்டு மறுபடியும் செல்லிங்கை போட்டு உக்காந்துருப்பாங்க. ஸோ அதனால் கூட 97% மிகப்பெரிய அளவில் ஹையிலேருந்து லாஸில் இருக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவும் வந்து ப்ராஜெக்டில் பெருசாக என்ன அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்போத்துக்கு இந்த காயினில் போகலாமானா வாங்கலாமானா கண்டிப்பாக வேண்டாம். என்னுடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆக வேணாங்கிறத சொல்லிடுவேன், அவ்வளோதான். ஓகேங்களா, அதை விட்டுட்டு இன்னும் சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா, இல்லை அப்போ சொல்லியிருந்தால் நான் உள்ளே என்ட்ரி ஆகுது மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்த்துருப்பேன்ட்டு. நான் சொன்னது தான், 100 வந்து 70% ஃபெயிலியர் ஆகும், 30% தான் ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, ரிஸ்கில் அந்த மாதிரி காயினில் ஏதாவது 1-2 காயினில் வந்து இந்த மாதிரி ரிஸ்கில் போய் மாட்டிட்டு ஏதாவது ஒரு காயினில் சம்பாரிச்சது இன்னொரு காயினில் இழந்துருவீங்க. ஸோ அதனால தான் உள்ளேயே என்ட்ரி ஆக வேண்டாம் அப்படிங்கிறேன். ஓகேங்களா, ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், இப்போ வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம் இதில். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து விட்டுக்கொள்ளுது. நான் உங்கள் தாமு, நன்றி.